பாத்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பீட்லாம். ஆமா பிரதர், இது நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாட்டிக்னாலே மீனிங் என்ன, நம்ம கிட்ட ஒரு ரேர் கலர் லிட்டரா இருக்கு பிரதர். இந்த ரேர் கலர் பிரதர் எல்லா இடத்துல பார்க்க முடியாது பிரதர். இந்த மார்க்கிங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபீமேல் ப்ளூ. நம்ம கரெக்டா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 13 அடல்ஸ் இருக்கு பிரதர், பீகிள் ஒண்டி. ஆமா பிரதர், இப்ப ரெண்டு கேரியர் 2 லிட்டரா இருக்கு பிரதர். ஒன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும் பிரதர், இந்த ஸ்னாச்னுவாங்க, இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நோ ஸ்பிட் தான் ஸ்னாச்னுவாங்க. நல்லா பஞ்சா இருக்கணும். நல்லா இப்படி இப்படி சைட்ல பார்க்கும்போது தெரியும் பாருங்க. யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, பெல் ஐகான் இருக்கும், அது டிங் டிங் டிங், ஹா சப்ஸ்கிரைப். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம், தாராளமா பாத்துருங்க. மறக்காம இந்த வீடியோல ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான பீட்ஸ்லாம் நம்ம காட்ட போறோம். ஏன்னா போனாட் நம்ம வீடியோல பார்க்கும்போது நிறைய அடல்ட்ஸ் காமிச்சிருந்தோம், பப்பீஸ் காட்டல. ஆனா இது பார்ட் 2, நம்ம பப்பீஸ் ஒண்டி தான் காட்டப்போம். நம்ம கிட்ட நிறைய லிட்டர்மென்ஸ் ஆயிருக்கு, எல்லாமே எக்ஸாட்டிக் பீட்லாம் இப்ப இருக்கு நம்ம லிட்டர்மென்ஸ்ல. நம்ம ஒன்னா பாக்கலாம், ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாத்துருங்க. என்னோட பேர் மகேஷ் குமார் பிரதர். நம்ம கிணல் வீடியோ ஆல்ரெடி நம்ம பாத்துருப்பாங்க. நம்ம பூந்தமல்லி கரையாஞ்சாட்டில் நம்ம கிணல் லொகேட் ஆயிருக்கு பிரதர். இப்போ நம்ம எத்தனை பப்பீஸ், ஃபர்ஸ்ட் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா பூடல் பிரதர். ஆமாம் பிரதர், ரொம்ப ரேரான பிரீட் பிரதர். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பிரதர். பப்பி பப்பிக்கு 2 வேக்சின் பண்ணியிருக்கு பிரதர். இது 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 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பீட்லாம். ஆமாம் பிரதர், இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாட்டிக்னாலே மீனிங் என்னன்னா, யூஸ்வலாக பார்க்காத பிரீட்ஸில் இது ஒன் ஆஃப் தி பிரீட் பிரதர். இது வந்து டாய் பூடல் பிரதர். பூடல்லே 2 டைப் இருக்கு, ஒன்னு லார்ஜா இருக்கும், ஒன்னு ஷார்ட்டா இருக்கும். அது இது வந்து டாய் பூடல்னுவாங்க, ரொம்ப காம்பாக்டா இருப்பாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக்ஸ். இவங்களும் நல்ல இன்டெலிஜென்டான டாக் பிரதர், நல்ல பிளேஃபுல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. இப்ப நான் இறக்கி விட்டா நல்லா விளையாடுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஹேர் வந்து பாத்தீங்கன்னா கேர்லியா இருக்கும் பிரதர், இது ஸ்ட்ரைட்டிங்கா இருக்கு. இல்ல இல்ல பிரதர், இந்த ஹேர் ஃபால்ன்றது இதுக்கு ரொம்ப கம்மி பிரதர். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது. நான் உங்களுக்கு பார்த்தா கேர்லியா இருக்கும், கேர்லியா இருக்கும்போது. ஆமா பிரதர், நல்ல குவாலிட்டியா இருப்பாங்க பப்பீஸ். 2 வேக்சின் பண்ணியிருக்கு நம்ம கிட்ட பப்பி. கரெக்டா ரொம்ப மெயின்டெஸ் மெயின்டெனஸ் பிரதர். நீங்க இது பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி மெயின்டெனஸ் நினைச்சீங்கன்னா இந்த பீட் அப்படிப்பட்ட பீட் கிடையாது பிரதர். நல்லா காம்பாக்டா இருக்கும், நீங்க ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். எங்க நீங்க ஈஸியா இது வந்து போர்ட்டபிள் மாதிரி தான், நம்ம எங்க வேணா எடுத்துட்டு போகலாம். இப்ப நிறைய பேர் விரும்புதா, எங்க ஊருக்கு போனா கூட கூட எடுத்துட்டு போகணும், வெளியே போனா கூட எடுத்துட்டு போகணும்னு விரும்புறாங்க. அந்த மாதிரி இது ஒரு பீட் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியல பிரதர், இது வந்து டாய் பூடல்வாங்க பிரதர். ஆமா, டாய்னாலே நம்ம எல்லாருமே தெரிய விஷயம் ஒண்ணுன்னா நல்லா காம்பாக்டா இருக்கும். ஆமாமா பிரதர், பூடலை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் பூடல் ஒன்று இருக்கு பிரதர். நல்லா ஒரு நார்மல் லேப் சைஸ்க்குலாம் வளரும் பூடல்ன்றது. ஆமா, இது டாய் டாய் பூடல். ஹைட் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கரண்ட்ல ஒரு பேர் இருக்கு பிரதர். ஆமா பிரதர், லோக்கல் லிட்டர்மென்ட் பப்பி பிரதர். ஃபாதர் நம்ம கிட்ட தான் இருக்கான், மதர் நம்ம கிளைண்ட். இது கஸ்டமர் பாத்துனா ஃபாதர் டைரக்டா பாத்து எடுத்துக்கலாம் பிரதர் நம்ம கிட்ட. ஆமா பிரதர், இது பிரைஸ் இல்ல, வெளியே தரதை விட பாத்தீங்கன்னா இது நம்ம மேல் பப்பி வந்து 55 கோட் பண்றோம் பிரதர், ஃபீமேல் 50 கோட் பண்றோம் பிரதர். ஆமா பிரதர், நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது காப்பர் கலர் பிரதர், காப்பர் கூட ரேர் தான். ஆமா பிரதர், காப்பரும் ரேர் தான் பிரதர். இதுல என்னன்னா இது ஜெனெடிக்கா வந்த பப்பி பிரதர். மதர் ஃபாதர் ரெண்டு பேருமே பிளாக், ஆனா இது ஜெனெடிக்ல அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோட ஜெனெடிக்ல வந்திருக்கு பிரதர். ஆமா பிரதர், கண்டிப்பா பிரதர். ஒரு ஹஸ்கி பீட் எடுத்தீங்கனாலே அதோட லைன்ஸ் ரொம்ப முக்கியம் பிரதர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பப்பி ஸ்டாண்டர்டா என்ன கோட்டிங் பிரதர், டபுள் உள்ளி பிரதர். 100% நாங்க ஷூர் பிரதர். அந்த பப்பி கோசம் நாங்க இது உள்ளி வரலனா இது ஏன்னா நம்ம தாராளமா வந்து கேட்கலாம். ஏன்னா இது நம்ம ஓன் பீடிங் அந்த பப்பி பிரதர். நல்லா, ஏன்னா மதர் ஃபாதர் எதுவுமே நான் மேட் பண்ணது, மதர் என் கூட தான் இருக்காங்க. ஆமா, இது என் ஓன் லிட்டர் பப்பி பிரதர். கரெக்டா பப்பி 36 days ஆகுது பிரதர். 36 days. ஆமா பிரதர், ஹஸ்கி லிட்டர்ன்றது சும்மா கிடையாது பிரதர். அதுக்கேற்ற போராடணும், போராடினா தான் பிரதர் சைஸ் எடுத்துட்டு வர முடியும். என்ன பிரைஸ் கோட் பண்ணுவீங்க மேல் ஃபீமேல்? மேல் பப்பி பாத்தீங்கன்னா 25 பிரதர், வித்தவுட் பேப்பர். ஆமா பிரதர், ஹார்ட் ஐஸ் வித்தவுட் பேப்பர் பார்த்தா 25 பிரதர், வித் பேப்பர்னா 30 கோட் பண்றோம் பிரதர். பேப்பரோட இருக்கு? ஆமா பிரதர், வித் கேசியோட இருக்கு பிரதர் நம்ம கிட்ட. ஃபீமேல் என்ன பிரைஸ்? ஃபீமேல் பப்பி வந்து பாத்தீங்கன்னா 23 பிரதர். 23? ஆமா பிரதர், வித்தவுட் பேப்பர். வித் பேப்பர்னா 27 பிரதர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆமா பிரதர், நெக்ஸ்ட் பீட் காமிச்சிடலாம் பிரதர். நெக்ஸ்டா கொண்டு வந்திருக்கு, நெக்ஸ்ட் நாம் கொண்டு வந்திருக்கு பப்பி பார்த்தா பீகிள் பிரதர். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக்னா இது ஒன் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக் பிரதர். பப்பி பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா பிரதர், இது நம்ம ஓன் லிட்டருக்கு வந்த பப்பி பிரதர். நம்ம இப்ப இந்த நம்ம கரெக்டா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 13 அடல்ஸ் இருக்கு பிரதர், பீகிள் ஒண்டி. ஆமா பிரதர், இப்ப ரெண்டு கேரியர் 2 லிட்டரா இருக்கு பிரதர். ஒன்னு வந்து 6 பப்பிஸ் லிட்டரா இருக்கு, இன்னொன்னு வந்து 4 பப்பிஸ் லிட்டரா இருக்கு. தாராளமா அந்த மதர் ஃபாதர் பார்த்து எடுக்கணும்ன்றவங்க தாராளமா வரலாம் பிரதர். அது மாதிரி இப்போ வந்து
ஒரு அப்பார்ட்மெண்ட்லயே இருக்காங்க, பட் என்னன்னா கார்டிங்காகவும் இருக்கணும், ஆனா காம்பாக்டான பிரீட் ஒன்று வேணும்னா இது ஒரு ரெஃபர் பண்ணலாம் பிரதர் தாராளமா. நீங்க பாத்தீங்கன்னா நல்ல சவுண்ட் சம்மாடல் தருவாங்க பிரதர். ஒரு ஸ்டேஞ்சர் வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ரெகனைஸ் பண்ணுவாங்க, அவங்க ஓனர் கிட்ட ஒரு ரெகனைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் வந்து ஈக்குவலா ஒரு லேபு ஒரு அந்த மாதிரி சைஸ் பிரீடுக்கு இது ஈக்குவலா அந்த பார்க்கிங் சவுண்ட் இருக்கும் பிரதர். ஆமா பிரதர், அது இந்த மாதிரி ஒரு பிளேஃபுல் டாக் நீங்க பார்க்க முடியாது பிரதர். ரொம்ப ஹைப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப நம்ம கிட்ட இருக்கு கரெக்டா 3 பப்பீஸ் நம்ம கிட்ட கரண்ட்ல இருக்கு பிரதர். ஆமா பிரதர், உங்க ரெண்டு பேருமே மேல் பிரதர். ஆமா பிரதர், மூணு மேல் பப்பி இருக்கு பிரதர். பப்பி நம்ம பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 15,000 கோட் பண்றோம் பிரதர். ஃபீமேல் பப்பி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பப்பி இப்ப கரண்ட்ல இருக்கு, நம்ம ஒரு ஃபீமேல் பப்பி நல்லா எக்ஸலண்டா இருக்கும். இல்ல இல்ல பிரதர், லிட்டர்மெண்ட் கரண்ட் லிட்டர்மெண்ட்ஸ் இருக்கு எங்கிட்ட, 10 பப்பி லிட்டரா இருக்கு. நீங்க ரெண்டு ஃபீமேல் 10 பப்பி லிட்டர் இருக்கு, நீங்க தாராளமா வந்து மதர் பதர் பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கலாம். பீகல் அதான் பிரதர், நம்ம கிட்ட ரெகுலர் லிட்டர்ஸ் இருக்கும் பிரதர், 13 அடல்ஸ் வச்சிருக்கேன் பிரதர். அதோட வீடியோஸ் கூட உங்களுக்கு தரேன், நீங்க பாருங்க பிரதர். இப்போதைக்கு அந்த சேல் பண்றதுக்கு பத்தின 3 பப்பீஸ் மட்டும். ஆமா பிரதர், இந்த லிட்டரிலே 6 பப்பீஸ் பிரதர், 3 பப்பீஸ் சேல் ஆயிடுச்சு நம்ம கிட்ட. நம்ம பீகிள்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட கரண்ட்ல எப்பவுமே இருக்கும், ஈஸியா மூவ் ஆயிடும், நல்லா பாத்தீங்கனாலே தெரியும். அது மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு பிளேஃபுல்லா இருக்கணும், ஒரு கம்பானியனா இருக்கணும் அப்படி எதிர்பார்க்கறவங்க தாராளமா இந்த பிரீட் ரெஃபர் பண்ணலாம் பிரதர். ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. அது மாதிரி ஒரு கார்டிங்னா இதை கடிக்கும் அப்படிலாம் இல்ல பிரதர். ஒரு ஸ்டேஞ்சர் வந்தாங்கன்னா அதை இன்டிமேட் பண்ணணும், ஒரு டாய் பிரீடுக்கான ஒர்க் என்ன அதில் போய் கடிக்க முடியாது அப்படின்னா. இவங்க ஒன் ஆஃப் தி அவுண்ட் டாக் தான் பிரதர். இவங்களும் சில ஊர்ல வந்து வேட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த சின்ன சின்ன வேட்டிக்கெல்லாம், அந்த எலி வேட்டை அந்த மாதிரி வேட்டிக்கெல்லாம் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா பிரதர், இது இம்யூனிட்டி பவரை விட என்னன்னா இது ஸ்டெபிலிட்டி, இது ஸ்டெபிளா இருக்க முடியும் இவங்களால, ஈஸியா ஸ்டாமினா அதிகமா இருக்கும், ரொம்ப பைட்டிங் ஃபோர்ஸும் அதிகம் பிரதர். அந்த கார்டிங்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பைட்டிங் அந்த பவர்ன்றது கொஞ்சம் அழகா அதிகமாவே இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் பப்பி நல்லா எக்ஸலண்டா வரும் பிரதர். ஆமா பிரதர், நம்ம கிட்ட மேலும் ஃபீமேல் ரெண்டுமே கேசியோட இருக்கு, வேணும்னா நம்ம கேசி அப்ளை பண்ணி கொடுத்துடலாம் பிரதர். பெங்களூர் கர்நாடகா இல்ல பிரதர், பூனே வரையும் பண்ணலாம் பிரதர், பூனே மும்பை வரையும் பண்ணலாம் பிரதர். அது சேஃப்டி என்னன்னா வீடியோ கால் பண்ணிடுவேன், எனக்கு பேமெண்ட் ஃபுல்லா டிராப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தாராளமா பப்பி சேஃபா அமிச்சலாம். ஏன்னா ஒரு பப்பி சேஃபானோம்னா நாங்களும் பேமெண்ட் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்லாம் கொடுக்கணுன்றதுக்காக தான் பிஃபோராகவே பேமெண்ட் கேட்கறது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை, அதுதான் அதுதான் நம்ம ஃபேஸ் காமிச்சு நம்ம லொக்கேஷன் எல்லாமே நம்ம சேனல்லே கொடுத்துறது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெக்ஸ்ட் ப்ரீட் காமிச்சலாம் பிரதர். நெக்ஸ்ட் நம்ம எத்தனை அந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா ஷிட்ஜு பிரதர், இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ரீட் பிரதர். யார் பார்த்தாலும் இப்போ ஷிட்ஜு கேட்குறாங்க நம்ம கிட்ட, ஆனால் நல்ல கம்பெனியாக ஆகிட்டாங்க பிரதர். இப்போ பெரிய இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, இப்போ நிறைய ஆமாம் பிரதர், நிறைய பேர் விரும்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரதர் ஷிட்ஜுவை. அது மேல் ஃபீமேல் அப்படிலாம் இப்போ எதுவுமே இல்லை பிரதர், கஸ்டமர் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரிஜினல் டூப்ளிகேட். நீங்கள் பப்பியை பார்த்தீங்கனாலே தெரியும் பிரதர், இந்த ஸ்நாச்சுன்னு வாங்க, இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் பிட் தான் ஸ்நாச்சுன்னு வாங்க, நல்லா பஞ்சாக இருக்கணும், நல்லா இப்படி இப்படி சைடில் பார்க்கும்போது தெரியும் பாருங்க, நல்லா நல்லா பஞ்சாக இருக்கணும் அப்படி. நம்ம ஷிட்ஜை பார்த்து நல்லா பஞ்சுன்னு ரொம்ப முக்கியம் பிரதர் ஷிட்ஜில். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர் கோட் பிரதர், நல்ல ஃபர் கோட் நல்லா ஹெவியாக இருக்கணும் பிரதர் ஷிட்ஜு, நம்ம நல்லா ஃபர் கோட் ஹெவியாக இருக்கும். பட் இதுல என்ன இன்னொரு பிளஸ் என்னன்னா கலர்ஸ் ரொம்ப முக்கியம் பிரதர். இதுல வந்து ஷிட்ஜு பார்த்து நிறைய கலர்ஸ் இருக்கு பிரதர், இது வந்து ட்ரை கலர் மார்க்கிங் பிரதர், ட்ரை கலர் மார்க்கிங்ல ஃபீமேல் பப்பி பிரதர். இவங்க இதுல வந்து பார்த்தா பை கலர் இருக்கு, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். ட்ரை கலர்னா மூணு கலர் சேர்ந்த மாதிரி வரும் பிரதர், ப்ரௌன் ஒயிட் பிளாக், இதுதான் ட்ரை கலர்னு வாங்க பாத்தீங்கன்னா தெரியும். பை கலரும் இருக்கு பிரதர், பை கலர்னு பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும், பாத்துருப்பாங்க நிறைய பேர். ஆமா இது வந்து லைட் கலர், இது இந்த ட்ரை கலர்ல ஷேடஸ் நிறைய வரும், இது லைட் ப்ரௌன்ல வரும், பிளாக் வரும், ஒயிட் வரும், அது மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இது மாதிரி லிவர் கலர் இருக்கு பிரதர், ஹேர் ஃபால் 90% வந்து 95% ஹேர் ஃபால்ன்றது ரொம்ப கம்மி பிரதர், ஏன்னா இது வந்து மெயின்டைன் பண்ணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பிரதர், கஸ்டமர் வீட்டுல வந்து 15 days ஒன் பாத் பண்ணிட்டு அவங்க ஒரு கோம் வச்சிருந்தா போதும் பிரதர், தாராளமா போம் கோம் பண்ணி, ஏன்னா 100% நம்ம கோமிங் ரொம்ப முக்கியம் பிரதர். இந்த கோம் பண்ணா ஹேர் கட் பண்றதுல எவ்வளவு மாசம் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 3 months அதை ஒன் சர்ச் பண்ணலாம் பிரதர், 3 months பண்ணாம வச்சுக்கலாம் பிரதர், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம மெயின்டைன் பண்ணணும், அது பண்ண நம்ம அவசியமே இல்லை பிரதர், அது ப்ராப்பரா ஒரு கோம் பண்ணுமா அப்படின்னும் போது அது பிரச்சனையே இருக்காது. நாட் விழாம பாத்துக்கணும் பிரதர், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சித்துவை பொறுத்த வரைக்கும். அது நல்லா மெயின்டைன் பண்ணாதான் அதோட அழகே, நம்ம சித்து வாங்குறது முக்கியம் இல்ல, அதை மெயின்டைன் பண்றதா ரொம்ப முக்கியம். சித்து என்ன பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் சித்து பப்பி குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் பிரதர் நம்ம கிட்ட பிரைஸ் எப்பயுமே. நம்ம 50 மேல் பப்பி வந்து பாத்தீங்கன்னா 15,000 தரும் பிரதர், ஃபீமேல் பப்பி பாத்தீங்கன்னா 13,000-14,000 வரைக்கும் கோட் பண்றாங்க பிரதர். ஆனா குவாலிட்டிக்கு ஏத்ததுதான் குவாலிட்டி கம்மியா இருக்கு, இங்க 10,000 சொல்றாங்க, அந்த இடத்துல நீங்க 5,000 சொல்றீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி இன்னைக்கு அவங்களுக்கு புரியாது, வாழ்ந்ததுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க
கண்டிப்பா பிரதர், எந்த பப்பியுமே அந்த பப்பியில பார்க்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் என்ன, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இவங்க ஏன் இவ்வளவு பிரைஸ் சொல்றாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. பட் அது வளர்ந்தா ஒண்ணு இருக்குல்ல பிரதர், இதெல்லாம் நம்ம லோக்கல் லிட்டர் பப்பீஸ், என் மேல் ஃபீமேலுக்கு வந்தது. இப்பதான் ஏன்னா நம்ம நம்ம லாஸ்ட்ல பார்த்தவங்க எல்லாருமே தெரியும் நம்ம அடல்ட்ஸ் மேல் அதிகம். ஏன்னா நம்ம மேக் பண்ற இடத்துல கஸ்டமர் இருந்து நம்மளே பப்பீஸ் எடுத்துருவோம் அப்படின்னும் போது அதோட குவாலிட்டி 100% அஷ்யூஸ் நம்ம தரலாம். ஏன்னா மதர் ஃபாதர் நம்ம கிட்ட இருக்கும் போது நம்மளுக்கு தெரியும் நம்ம பப்பி இப்படிதான் வருவோம், நம்ம அஷ்யூரன்ஸ் தரலாம் அப்படின்றது. அந்த ஹெவி சைஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், பப்பியான குவாலிட்டி காம்பாக்ட் ஷிட்ஜுல பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்பாக்டா இருக்குது, ரொம்ப முக்கியம். டேஸாவ பிளஃபியா மாறுமே தவிர அந்த சைஸ் ஹெவி சைஸ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பிளஃபியா இருக்கும். இந்த ஏரை பொறுத்துதான் ஷிட்ஜோட குவாலிட்டின்னுவாங்க, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கேத்த ஃபுட் எல்லாமே நம்ம கொடுத்தாதான் பிரதர், எந்த டாக்னு இல்ல, எந்த டாக் எடுத்தாமே அதுக்கான ஃபுட்டு எல்லாமே நம்ம ப்ராப்பரா கொடுத்தாதான். தாராளமா பிரதர், என்ன பப்பி இன்னைக்கு தாராளமா கைட் பண்ணலாம் பிரதர். எந்த பப்பி எடுக்கிறாங்க எடுக்கல என்கிட்ட எடுக்கிறாங்கலாம் ஒண்ணும் இல்ல பிரதர், யாரா இருந்தாலுமே எனக்கு கால் பண்ணி அந்த டவுட்ஸ் கேளுங்க, நான் எதுவாக என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே கிளியர் பண்ணி தரேன் பிரதர்.